தமிழகத்தை மிரட்டும் கனமழை. தயார் நிலையில் 4000 நிவாரண முகாம்கள். பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையிலும் தடையின்றி மின்சார விநியோகம். அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சங்கரையா மறைவு. அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல். மறைந்த தியாகி சங்கரையா உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு. முதலமைச்சர் முக அறிவிப்பு. தமிழகத்தை திராவிடத்தால் பூட்டி வைத்திருக்கிறோம், பாஜகவால் உடைக்க முடியாது. அமைச்சர் உதயநிதி பேச்சு. அண்ணாமலைக்காக சிறை செல்ல தயார், அமர் பிரசாத் ரெட்டி ஆவேசம். புழல் சிறையிலிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட செந்தில் பாலாஜி மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்படுவதாக தகவல். பயிர் காப்பீடு அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விதிகளின்படியே கோவில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்படுகின்றன, இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம். ஏழைகள் வளர்ச்சியடைந்தால் நாடும் வளர்ச்சியடையும், ஜார்க்கண்டில் பிரதமர் மோடி பேச்சு. நடிகை ராஷ்மிகா போலி வீடியோ, பீகார் இளைஞரிடம் டெல்லி காவல்துறை விசாரணை. காஷ்மீரில் பேருந்து கவிழ்ந்த விபத்து, 36 பேர் பலி. 50% அடித்து உலக சாதனை, சச்சின் சாதனையை முறியடித்த விராட் கோலி. உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் இரண்டாவது அணி எது? தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அணிகள் இன்று மோதல். தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.